சேலம் ஏற்காட்டில் 36வது கோடை விழா களை கட்டியுள்ளது. மலர் கண்காட்சி மற்றும் படகு போட்டியை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் கூட்டம் ஆலை மோதுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 36வது கோடை விழா மே 27ஆம் தேதி தொடங்கியது. ஏற்காட்டில் தினம்தோறும் லேசான மழை பொழிவதாலும் மிதமான சீதோஷ்ண நிலையினாலும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். கோடை விழாவை முன்னிட்டு படகு போட்டி மற்றும் நாய் கண்காட்சிக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆண்கள் இரட்டையர் பிரிவு, பெண்கள் இரட்டையர் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த படகு போட்டியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். படகு போட்டியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் கூறினார். ஒவ்வொரு வருஷமும் சம்மர் ஃபெஸ்டிவல்காக ஏற்காடு வருவோம். இங்க ஃபிளாஷ் ஷோ ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மேஜிக் ஷோஸ், இன்ஸ்டன்ட் போட்டோகிராஃபி இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. கிளைமேட்டும் இங்க ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சம்மருக்கு வந்து இங்க வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. போட் ரேஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. லேடிஸ் டபுள்ஸ்ல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கோம். இந்த சம்மருக்கு இங்க வந்து ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நாய்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன், லேபர்டார் உள்ளிட்ட 82 வகை நாய்கள் பங்கேற்றன. மேலும் குற்றவாளிகள் மற்றும் வெடிகுண்டை கண்டறியும் புத்தி கூர்மையுடைய நாய்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பார்வையாளர்களை வியக்க வைத்தன. டாக்ஸ்ல மோர் தென் 100 வெரைட்டிஸ் ஆஃப் டாக்ஸ், ஏகப்பட்ட என்னென்ன வெரைட்டி நமக்கு தெரியாது எல்லாமே இங்கே இருக்கு. அதுலேயே காம்படிஷன்ல வச்சுட்டு அதோட சாகசம், அது என்ன வீரம் காமிக்குது, என்னென்ன டேலண்ட்லாம் அதில் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. அதுல காம்படிஷனும் வச்சுட்டு ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. இது நிஜமே ரொம்ப பாராட்டும் விஷயம். கோடை விழா மலர் கண்காட்சியுடன் நிறைவு பெறுகிறது என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலை மோதுகிறதா?